காட்சி ஒன்று. இடம் கிராமம். பங்கு பெறுவோர் பெண்கள். Washing, cleaning,
cooking. Yes, Atta. Without me, your regular routine will be very difficult. Saving tap water is the most need of the heart. For that, we need to follow the steps. Close the tap when it is not in use. Fix the leaky tap. Then and then, we wash in vehicles or watering plants. Water can be taken in the bucket. These measures will save it to great extent, and future generation blessed with plenty of water. காட்சி மூன்று. தொலைக்காட்சியில் ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெறுது. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது ராணியும் இல்லை, ராஜாவும் இல்லை. கொஞ்சம் புது கதை, கொஞ்சம் பழைய கதை. தண்ணீரே தன் வாயால் தன் கதையை சொல்லப்போகிறது. நான் தான் தண்ணீர். இன்று உங்களிடம் என் முக்கியத்துவத்தை பற்றி பேசப்போகிறேன். இந்த உலகம் உருவான நாளிலிருந்து எனக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் விலை மதிப்பானது எது என்றால் அது தண்ணீர் தான். சலசல என்ற ஓசையோடு நதியாகவும் ஆர்ப்பரிக்கும் மலைகளுடன் கடலாகவும் இந்த உலகத்தில் நான்கின் மூன்று பங்காக நான் இறைந்திருக்கிறேன். அனைத்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உயிர் கொடுத்து எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்குகிறேன். நான் எங்கே சென்றேன்? நான் இங்கே தான் இருக்கிறேன். கடலிலிருந்து ஆவியாகி கார்மேகமாக குளிர்ந்து அமுதாய் உங்கள் கைகளில் தவழும் நான் யார்? நான் தான் மழை நீர். நான் கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். என்னை குளம் குட்டையாக தேக்கி வைக்காமல் சாக்கடையில் கலந்து வீணடிக்கிறீர்களே. பிறகு தண்ணீர் பஞ்சம் வராமல் முப்பகமாக விளையும் மாடி மேல் மாடி வீடு கட்ட தெரிந்த உங்களுக்கு நம் அரசாங்கம் சொல்லும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்ட நேரம் இல்லையா? இனிமேலாவது கட்டடத்தின் மேற்கூரையில் மழைநீர் தொட்டி அமைத்து அதை சேமித்துக் கொள்ளுங்கள். நீ அழைத்தால் மழை வராது, ஆனால் மரம் அழைத்தால் மழை வரும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தண்ணீருடைய முக்கியத்துவம் பற்றிய கதையை ஒரு பொம்மலாட்டம் வாயிலாக நாம் கண்டுகளித்தோம். தண்ணீர் தட்டுப்பாட்டினால் மூன்று மிளகு போரை தொடங்கிவிடும். இந்த பிரச்சனை தான் வருங்காலத்தில் உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது. Hi everyone, I am River Water. I am always fresh and the best natural resource. I am used in farming, generation of electricity, industrial purposes, etc. I am very clean by birth, so that I am a source of drinking water too. When I come into towns and cities, I serve people a lot, but you people pollute me by disposing industrial waste, washing clocks in my bank, cleaning vehicles and pet animals. I request you all to leave me undisturbed and not pollute. This will bring bright future to your children. To join hands to protect river. வீடு, பங்கு பெறுவோர், அப்பா, அம்மா, மகன், சிபிஐ குழுவினர், உறவினர், உறவினர் மனைவி மற்றும் மகள். வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீர்கள்? ஊரில் அனைவரும் நலமா? ஏங்க, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. என்ன, நம்ம வீட்டுக்கா? நான் தான் சிபிஐ அதிகாரி. உங்கள் வீட்டில் விசாரணை செய்ய வந்திருக்கிறோம். எதற்கு சார் விசாரணை? நான் தான் எல்லா வருமான வரியும் கட்டிவிட்டேனே. இது வருமான வரி இல்லை, தண்ணீர் வரி. என்ன, தண்ணீருக்கு வரியா? ஆம்,
உங்கள் வீட்டுக்கென்று கொடுக்கப்பட்ட தண்ணீரின் அளவை விட நீங்கள் மிக அதிகமாக பயன்படுத்தியுள்ளீர்கள். மகிழுந்தை பைப் வைத்து கழுவுவதும் தவறுதலாக தண்ணீர் தொட்டியிலிருந்து சிறிது நீர் வழிந்ததும் ஒரு பெருங்குற்றமா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? தவறுதான். உங்களுக்கு வேண்டுமென்றால் அது ஒரு சிறிய குற்றமாக இருக்கலாம். உங்கள் குடியிருப்பு பகுதியில் ஒவ்வொருவரும் இப்படி தண்ணீரை வீணடித்தால் எவ்வளவு தண்ணீர் வீணாகும் தெரியுமா? அதிகாரி சொல்வது சரிதான். எங்கள் கிராமத்திலும் சுற்றியுள்ள வனப்பகுதிகளும் தண்ணீர் கிடைக்காமல் மக்களும் காட்டு விலங்குகளும் தவிக்கின்றன. ஆமா மாமா, சென்ற வாரம் கூட காட்டு யானைகள் தண்ணீர் கிடைக்காமல் கூட்டமாக வந்து எங்கள் கிராமத்தையே நடுங்க வைத்து விட்டன. ஆமாக்கா, நாம் எல்லாம் மின் மோட்டார் மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துக் கொள்கிறோம். பாவம் அந்த வாயில்லாத ஜீவன் எங்கே போய் தண்ணீர் தேடும்? ஆமாம், நான் செய்தது மிக பெரிய தவறுதான். சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பதை மறந்துவிட்டேன். நானும் ஒப்புக்கொள்கிறேன். இம்முறை தண்ணீரை வீணாக்கியதற்கான வரியை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன். தனி மனிதர் அனைவரும் புரிந்து நடந்தால் சமுதாயத்தில் சிக்கல் என்பதே இருக்காது. காவலாளிகளே, வந்த வேலை முடிந்து விட்டது. வாருங்கள் செல்வோம். Hi, I am sea water. I occupy 3/4 of the earth's surface. I am salty by nature, human produce. Large amount of salt from sea water. I have a big ecosystem with many creatures. I supply seafood to you. You people spoil sea water by throwing garbage, plastic, etc. It affects the aquatic animals and marine life. The beach is a place of entertainment which is spoiled a lot by pollution. So please avoid polluting sea water and promote fishery, marine-based industries and save aquatic life. இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டு பிரச்சனையை சின்ன விஷயம்தானே என்று சர்வசாதாரணமாக நினைத்தால் எதிர்காலத்தில் தண்ணீரை மியூசியத்தில் தான் பார்க்க வேண்டி இருக்கும். இதையெல்லாம் நாம் அனைவரும் இணைந்து செய்தால்தான் எதிர்கால தண்ணீர் பிரச்சனையை தடுக்கலாம். நாம் வாழ்வும் எதிர்காலத்தில் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகச்சிறந்த அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நனைக்கும் முதல் சொட்டு தண்ணீரே. மண்ணின் மலைத்தொளி, மக்களின் உயிர்த்தொளி. ஒரு துளி